ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் வெல்கம் டு வினோத் லாக். ஓகே மக்கள்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஜீப் வந்துருச்சு. சமயம் ஜீப்பில் போயிட்டு அப்படியே ஒரு அஞ்சாறு ஸ்பாட்டு போகிறோம் ஜீப்பில். அது ஜீப்பு இங்கே ஜீப் வந்து பாருங்க, கமாண்டர் கேஆர்பி. ஓகே, அவன் மொபைல் நம்பர் இருக்குது, கண்டிப்பாக உங்கள் யூஸ் ஆகும், பயன்படுத்திங்க சரிங்களா. நான் சாரு அப்புறம் அந்த பையன். ஓகே, பையன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு, அப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கு. அப்படியே எடுங்க, வீடியோ எடுங்க. ஓகேவா, மக்கள்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ், அதான் காந்தூர் ஃபால்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோல போட்டுருப்போம், அது வந்து அது வந்து நடந்து வந்துருப்போம் அந்த ஃபால்ஸுக்கு வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஜீப்பில் வந்துருக்கோம். பேர் என்ன? மகிழ். ஓகே, நீங்கள் பாப்பா தான் வீடியோ எடுக்க போகுது இப்போ வந்து. ஓகே, ஃபியூச்சரில் என் பொண்ணு அப்படி தான், இப்போயே வந்து ரெடி ஆச்சு என் பொண்ணெல்லாம் வந்து பாருங்க எப்படி இருக்கு. உங்களுக்கு கிட்ட போய் காமிச்சா, கிட்ட போய் பாப்போமா? ஆமா வாங்க, கிட்ட போய் பார்க்கலாம் எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. பாத்து போங்க, கீழே பாத்து போங்க. ஆமா ஆமா, இங்க காடும் மேடுமே இருக்கு பாருங்க. பாருங்க கல்லு எப்படி இருக்கு பாருங்க. அம்மா ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் பாத்துடலாம். போயிட்டோம். ஆறு எப்படி இருக்கு பாருங்க. ஹாய் ஹாய் பாருங்க, அடிவீங்க பாரு. காந்தூர் ஃபால்ஸ் இல்ல, காந்தூர் ஃபால்ஸ் சொல்லு. அப்படியே நிறைய தண்ணியில ஒட்டுது, அங்கதான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய பிளாக் பிளாக் தண்டர் மாதிரியே இருக்கு. அச்சசர் அப்படியே பிளாக் தண்டர் தாங்க. இப்போ நம்ம வேற எங்கேயாச்சும் போகிறோம். எங்கே போக போகிறோன்னா, எங்கேயும் போக போகிறது இல்லை, கொஞ்சம் சால் நினச்சிட்டு மட்டும் போயிடலாம். பாருங்க சால் நினைக்க போகிறேன், செம்மையாக இருக்கு. விழுந்துட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, சூப்பராக இருக்கு. தண்ணி சில்லுன்னு இருக்கும் இந்த கிளைமேட் கூட. நிறைய பேர் அங்க இருக்காங்க பாருங்க. ஹாய் சொல்லுங்க அங்கிள். ஹாய் அம்மா. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுங்க. பாருங்க எப்படி இருக்குது, செம்மையா இருக்குது. அங்க பாருங்க மரம் எல்லாம் இருக்கு. ஆறோட தண்ணியே தண்ணி தாங்க. செம்மையா போட்டு பாருங்க, சத்தமே செமையாக கேட்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு ஒன்றுமே கேட்காது, பிரேக் ஆகிட்டே இருக்கும். பாருங்க செம்மையாக இருக்கு. ஆமாம் ஆமாம், அங்கே கொஞ்சம் தான் கொட்டுது, ஆனால் இங்கே வந்து ஃபுல்லாகவே கொட்டுது. ஆனால் நம்மளால் போக முடியாது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அங்கே இருக்குது, அதான் மீன் பால்ஸ். எல்லாம் குளிச்சிருக்காங்க, எல்லாருமே குளிப்பாங்க. எப்படி ஏறுவீங்களா பாப்பா? போறோம். ஓகே, மக்கள்ஸ் நம்மளை தாண்டி செமையாக பேசுகிறாங்க பாப்பா. பார்த்தீங்கன்னா நம்மளாம் அந்தளவுக்கு சரியாக பேச மாட்டோம், அவங்களாம் தெரியாத அவ்வளோ பேசுகிறதுக்கு. இந்த இன்னைக்கு குழந்தைய பாருங்கள், செமையாக பேசுகிறாங்க. அதோட நாங்கள் போனது ஃபஸ்ட்டு போனது பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸுங்க, அதோட இது பெரிய வாட்டர் ஃபால்ஸ் வந்து உங்களுக்கு. சரி, அதான் சொல்லிட்டு இருக்கேன் பாப்பா. பெருசாக இருக்குங்க, கம்மியாக தான் இருக்குது.
அங்க போனதை விட இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. எங்க போறீங்க? அது ஃபர்ஸ்ட் அங்க ட்ரக்கிங் போறது. ஆமா, அதோட இது பெருசு. அதோட இது பெருசு. ஆனா இது வந்து கொஞ்சம் கூல் கம்மியா இருக்கு. ஆனா கூல் நிறைய நிறைய கூலிங் இருக்கு. ஓகே. பாருங்க, சரி வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். சரிங்களா? ஓகே, அடுத்து ஓகே, நெக்ஸ்ட் போலாம். ஓகே. நல்ல ஆஃப் ரோட், சமையான ஆஃப் ரோட். எல்லா இடமும் அப்படிதான் இருக்கும் மக்கள்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வந்துருக்கோம். ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வந்து அந்த சீசன் முடிஞ்சான் இப்போ வந்து. அதாவது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களாம், ஸ்ட்ராபெரியும் எடுத்துட்டாங்க. இருந்தாலும் இப்போ பார்த்துட்டு வாங்க சார்ன்னாங்க. உள்ளே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனுங்க. நம்ம இப்போ தான் போட்டிருக்காங்களாம் தோட்டம் ஏதோ. வாங்க அப்படி நடந்து போவோம். ஓகே, வந்தா வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு போகிறோம். வந்துட்டோம். ஒரே ஒரு தேர்ட் லைனை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே தெரியுது. இப்போ நான் உங்களுக்கு மேலாம் கூட்டிட்டு தெரியுதா உங்களுக்கு? உள்ளே போக முடியாது. ஆமாம், எல்லாமே வேலி போட்டு வச்சுருக்காங்க. அந்த லா தேர்ட் லைனில் ஆமாம் வளர்ந்துருக்கா ஒரு ரெட் கலரில் பழம். ஆமாம்மா, அது ஸ்ட்ராபெரி. ஓஹோ, சூப்பராக இருக்கு. ஆமா, ஒண்ணே ஒன்று இருக்கு அந்த இடத்துல. இன்ன இன்ன செவ செவ செவன்னு வரும். செவ செவ சவப்பா இருக்குனோ? சவப்பா இருக்கும். いや, பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராபெரி பிடிக்கும். தர்ஷினிக்கு பாப்பாக்கு நல்லா இருக்காது. ஆனா வந்து இல்லன்றாங்க ஸ்ட்ராபெரி. இங்க இப்போதைக்கு சேல்ஸ் இல்லையா? இப்போ சீசன்லயே எல்லாம் இருக்கு. சீசன் இல்லையா? இப்ப ஆமா, சீசன் இல்ல. போச்சு, போங்க. வீட்ல பாப்பா திட்டும். இந்த இருக்கு பாரு, இது ஸ்ட்ராபெரியா? எங்க 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 ஸ்ட்ராபெரியா? எங்க அங்கிள் ஒண்ணே ஒண்ணு போறீங்க அங்கிள்? என்னது? என்ன தப்பு பட்டிருக்கு? பீன்ஸ். பீன்ஸ் சூப்பர். வேணா பீன்ஸா? பீன்ஸ் கிடைச்சிருக்கு. வீடியோல காமிங்க, காமிங்க வீடியோல. பாருங்க பீன்ஸ் குட்டி குட்டி கிட்டியா இருக்கு. நிறைய லைக் அள்ள போது, அள்ள போது. இப்போ நம்ம ஆப்பிள் தோட்டத்துக்கு போலாம் வாங்க. ஸ்ட்ராபெரி ரெட் கலர் அப்படியே இருக்கு, செவ செவ செவன்னு. பாருங்கண்ணா, பாருங்க. Hi guys, ஸ்ட்ராபெரி செடி அம்மா பாத்துட்டோம். ஸ்ட்ராபெரி சாப்பிடுறீங்களா? சூப்பர். கேர் பாருப்பா அக்கா, அக்கா பாரு அக்கா ஸ்ட்ராபெரி சாப்பிடுறாங்க. புளிக்குதா மக்கள்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபார்ம் வந்திருக்கோம். ஆப்பிள் ஃபார்மு கீழே பள்ளங்க. வா, மேலே ஏறி வந்துட்டு கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். செம்ம கஷ்டப்பட்டு ஏறி வந்திருக்கேன் மேலே. அதேமாரி செம்ம ஒருத்தான இடம் யூ பாருங்க, செம்மையாக இருக்குது மேலே. அப்படியே மலைகள் பனிகள்லாம் பயங்கரமாக இருக்குது. இன்னும் உள்ளே போனோம், உள்ளே போய் ஏறணும் போல. என்னங்க ஏற முடியல உங்களுக்கு? போங்க. ரிஸ்கா, கஷ்டமாக இருக்கு ஏறதுக்கு. நீங்க வச்சுக்க பீன்ஸ். படியே கிடையாதா? அந்த இருக்குடா பாப்பா, அங்கிட்டு இருக்கு. போங்க போங்க. சரி, ஓகே, வந்தாச்சுங்க. இதெல்லாம் வந்து என்ன போடுவோம் உள்ளார? இது டயர்டா இருக்கு நமக்கு. ஆப்பிள் தெரியாது. ஆப்பிள் பா, சின்ன ஆப்பிள், சின்னதா இருக்கு. சின்னதா இருக்காங்க பாருங்க. ஆப்பிள் நெக்ஸ்ட் போலாம். கேரளாவின் காஷ்மீர் நெக்ஸ்ட். விஷயம் கம்ப்ளீட்டா பாருங்க. ஆப்பிளோட செடி நல்லா இருக்கு பாருங்க, கொட்ட கொட்டையா இருக்குது. இது ஆப்பிள் செடியா? இது ஆப்பிள் செடியா? காபி, காபி, காபி செடி பா. காபி செடி தான். காபி செடி பாப்பா. காபி செடியா? காபி கட்டை, காபி செடி. இதெல்லாம் இந்த லெஃப்ட்ல பாத்தீங்களா, இதெல்லாம் ஆப்பிள், ஆப்பிள் மரம். ஆப்பிள் ஃபுல்லா வலை கட்டி இருக்காங்கல. ஆப்பிள் அப்படியே இத கீழ விழுந்துரும், யாரும் பறிக்க முடியாது ஆப்பிள. அது மாதிரி வலை போட்டு சூப்பரா வச்சிருக்காங்க பாருங்க. அதுலயும் பாருங்க எங்கால பரிசார் பாத்தீங்களா? காட்டுங்க ஆப்பிள் காட்டுங்க. இங்க பாருங்க பரிசார் பாருங்க. இவர் தாங்க சிங்கம், கேங் கேங் லீடர் இவர் தான். இதாங்க காஃபி கட்டை பாருங்க. காஃபி மரம் இல்லவே உங்களுக்கு காஃபி தான்.
எப்படி இருக்கு பாருங்க மக்களே. மக்களே அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரீ ஹவுஸ் வியூ பாயிண்ட்லாம் வந்திருக்கோம். ஆமாம் பாருங்க எப்படி இருக்கு. பாப்பா தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வீடியோ எடுக்கிறாங்க, கேமரா எல்லாமே பாப்பா தான் எடுத்துட்டு இருக்காங்க. மேலே ஏறலாமா? பார்த்து ஏறணும் மேலே பாப்பா. ஆனால் ஆல்ரெடி பீப்பிள் இருக்காங்க. ஓகே ஓகே, ஏழு பேர் தான் அலோடா சரியா? அதில் போட்டிருக்காங்க, ஏழு பேர் தான் அலோடன்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து அது வந்து மலையாளத்தில் போட்டிருக்காங்க தெரியல நமக்கு, தமிழில் போட்டிருந்தா ஈஸியாக இருந்திருக்கும். ஓகே குட்டி பையா வாங்க வாங்க, அப்படியே போவோம் வாங்க, போய் வியூ பாயிண்ட் பார்ப்போம் நம்ம சரிங்களா? லெமன் கிராஸா? லெமன் கிராஸ் பாருங்க, லெமன் கிராஸ், லெமன் கிராஸ் ஆயில், லெமன் கிராஸ் ஆயில் பாருங்க. நம்ம அதுக்குள்ள தான் போயிட்டு இருக்கோம். இல்ல லெமன் கிராஸ் இல்ல, லெமன் கிராஸ் லெமன் கிராஸ் ஆயில் இது நேரா வெச்சிருக்கோம் இல்ல பாருங்க. லெமன் கிராஸ் பப்ளிஷ் குடுக்கா சமையா இருக்கு. இப்போ ஒரு பொம்மை வச்சிருக்காங்க, அத பாக்க போயிட்டு இருக்கோம். இது வந்து காக்கா எல்லாம் வந்து பாக்குறதுக்கு. இதுக்குள்ள செடி இருக்கும் பாருங்க பாருங்க. இப்போ வந்து ஒரு இது என்ன ட்ரீன்லாம் தெரியல, பூட்டிக்கு போகலாம் வாங்க வாங்க. பூ அப்படியே அழகா இருக்கு, இதெல்லாம் வீடியோ எடுத்து போடலாம். ஆமா பாத்து வாங்க பாத்து வாங்க பாருங்க, பூ நிறைய இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க பூலாம் பாருங்க. நம்மளுக்கு எப்படியோ பெருசா இருக்குது, ஈஸியா எடுத்துக்கலாம் பாருங்க. நோஷ் அதெல்லாம் எடுக்க கூடாது. லாவெண்டர் பூ, லாவெண்டர் வந்து இங்க ஒரு பொம்மை இருக்கு, லாவெண்டர் கலர். ஆமா நீங்க அதே பூதான், பர்பிள் கலர். இந்த மாதிரி இருக்கு yellow color, அது என்ன தெரியல, எல்லாம் செடி நிறைய இருக்கு பாருங்க. கொய்யக்கர மரம் அப்படின்னு நினைக்கிறேங்க, அப்படிதான் எல்லாம் இருக்கு. கொய்யக்கர மரம் தான் இது, நீ கொய்யக்கா தான், நீ கொய்யக்கா மரம் பார்த்தது இல்லையா? இங்க பாருங்க குண்டும் குழியுமா இருக்கு, பாறையா இருக்கு. ஆமா ஆமா பாத்து நடக்குறீங்களா வந்து? ஆமா இங்க பாருங்க, இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ஆ வியூ சமையா இருக்கு, இந்த மேல பாருங்க வியூ, அப்படியே மிஸ்ட்லாம் பயங்கரமா இருக்கு. நல்லா இன்னும் சூப்பரா இருக்கு வியூ, சமையா இருக்கு. கிளைமேட்டிங் வந்து வெயில் இல்ல பாருங்க, அங்க வெயில் அடிச்சிச்சு இல்ல மரம் பாருங்க. அங்கே நடந்து வந்ததுக்கு அப்புறம் இங்கே வியூ பார்த்தீங்கன்னா செமையா இருக்கு. அடுத்தது பாருங்க மக்கள்ஸ், முருகன் பாறை ரோடே கிடையாது இந்த இடத்துல, பாறை தான் ஃபுல்லாகவே. வீடா பாருங்க, என்ன குழுங்கு குழுங்கு தெரியுமா வண்டி அப்படியே. இங்கே வந்து எப்பொழுதுமே காத்துங்க, என்னதான் வெயில் அடித்தாலும் சரி செமையாக காத்தடிக்கும். ஆனால் வந்து செம்ம ட்ரில்லிங்காக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது. வாங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது, பஞ்ச பாண்டவர்கள் வாங்கலாம் வாங்கலாமா அப்படி சொல்கிறாங்க. அப்படியே சொன்னாங்க, ஏங்க வேறு இடம் கிடைக்கல போயிருக்காங்க வாழ்கிறதுக்கு, இந்த இடத்துல வந்து வாழ்ந்துருக்காங்க அவங்க. ஜீப் எப்படி செம்மையாக இருந்துச்சா? அப்பா செம்மையாக இருந்துச்சு, நான் வரும்போது ஒயிட் ஒயிட்டாக இருக்குமா? வீடு சின்ன சின்ன வீடாக இருக்குது, அங்கே தூரமாக தெரிய மாட்டேது. ஆமாம் ஃபைனலாக அந்த இறச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் வந்து தண்ணி கம்மியாக வருதுன்னு சொன்னாங்க, அதனால் நம்ம அங்கே போகல, அப்படியே ரெசார்ட்டு போயாச்சுங்க.
மக்கள்ஸ், இந்த பயணம் பார்த்தீங்கன்னா செம அருமையாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து இந்த ரெண்டு குட்டி குழந்தைங்க தான். நம்ம கூட வந்து ஜாலியாக வந்து வீடியோலாம் எடுத்துட்டு நல்லா பேசினாங்க. ஜாலியாக நம்மகிட்ட வந்து நம்மகிட்ட பேசினாங்க, வீடியோலாம் செமையாக பேசிட்டாங்க. பாப்பா வந்து, உங்கள் பேர் என்ன பாப்பா? மகிழ் 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 மறந்து மறந்து போயிடுது நமக்கு அப்படியே. விஸ்வாகன் சரிங்களா மக்கள்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ம், சொல்லுங்கள். அப்படியே சிக்ஸ் பிளேஸ் போயிருக்கோம். செம்மையா ஜீப்பில் போய் என்ஜாய் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா. செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த ட்ரிப் வந்து, உண்மையிலேயே செம்மையாக இருந்துச்சு. ஓகே மக்கள்ஸ், ஓகேங்களா? ஓகே, பாய்.